வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜஃப்னா ஹரின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதிக்கும் மூட்டு கட்சிக்கும் இடையில் விசேட சந்திப்பு. மாலைதீவு நோயாளிகள் இலங்கை வைத்தியசாலைகளுக்கு வெளியான அறிவித்தல். மத்திய சிறை சிறப்பு முகாமில் முருகன் ராபர்ட் பயஸ் உண்ணாமிரதம். நெல் களஞ்சிய சாலை பாபியாக்களுக்கு இடமளித்து விவசாயிகளை நெருக்கடிக்கு உள்ளாக்க வேண்டாம் அசடி சில்வா வேண்டுகோள். தண்ணீர் புகை மற்றும் இறப்ப தோட்டாக்களுக்கு பிரியமாக்கும் செலவுகளை நாட்டின் கல்விக்கு ஒதுக்குங்கள் சஜித் அரசாங்கத்திடம் கோரிக்கை. தேசிய கொடியை அவமதிப்பவர்களுக்கு எதிராக நடவடிக்கை. ஜனாதிபதியின் வீடு எரிப்பு 4 பேருக்கு பிடியானை. குறிகட்டுவான் நெடுந்தீவுக்கிடையில் பயணிகள் சேவை. வடதாரகை படகு தொடர்பில் கடற்படையின் அறிவிப்பு. தொடர்பின விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரமுனவின் தலைவர்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பு நடைபெறவுள்ளது. ஜனாதிபதியின் அதிகாரப்பூர்வ இல்லத்தில் 5 மணியளவில் இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி ரணிலின் கோரிக்கைக்கமைய இந்த சந்திப்பு நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம், கட்சியின் பொருளாளர் பவித்ரா வன்னியாராச்சி உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் சிலர் இந்த சந்திப்பில் பங்கேற்க உள்ளனர். இருப்பினும் இந்த சந்திப்பில் கலந்துரையாடப்பட உள்ள விடயங்கள் தொடர்பிலான தகவல்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி நுழைந்து கைது செய்யப்பட்டு பின் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 18 இந்திய கடற்றொழிலாளர்கள் நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். பணிப்பாளரின் அனுமதியின்றி இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்டமை, இலங்கை கடற்பரப்பில் கடற்தொழிலில் ஈடுபட்டமை மற்றும் இலங்கையில் தடை செய்யப்பட்ட இழுவமடி தொழில் முன்னெடுத்தமை ஆகிய 3 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. குறித்த குற்றச்சாட்டுகள் விசாரணைக்குட்படுத்திய நீதவான் 1ம் மற்றும் 2ம் குற்றச்சாட்டுக்கு 12 மாதங்களும், 3வது குற்றச்சாட்டுக்கு 6 மாதங்களும் விதிக்கப்பட்டு 5 வருடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கப்பட்டு இவர்களின் நிபந்தனையின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டனர். மேலும் படகுக்கு குறித்த வழக்குக்கு விசாரணை எதிர்வரும் மார்ச் 20ம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இதன்போது அன்றைய தினம் படகின் உரிமையாளர் மன்றில் முன்னிலையாகுமாறும் மன்று கட்டளை பிறப்பித்துள்ளது. விடுதலை செய்யப்பட்ட 13 இந்திய கடற்தொழிலாளர்களும் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் ஊடாக மிருகானா நிலையத்துக்கு அனுப்பப்பட்டு நாட்டுக்கு அனுப்ப நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டம் தாழ்வுப்பாடு கடற்பகுதி அண்மித்த கடற்பரப்புக்குள் சட்டவிரோதமாக உள்நுழைந்து 2 ரோலர் படகுகள் மீன்பிடியில் ஈடுபட்ட தமிழக கடற்தொழிலாளர்கள் 18 பேர் கடந்த 16ம் தேதி கைது கடற்படையினரால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மாலைதீவு மக்களை விபத்துகள் மற்றும் நோய்களுக்கான சிகிச்சைக்காக இலங்கையில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்ப மாலைதீவு அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இலங்கை மருத்துவமனை அமைப்பில் உள்ள அவசர சிகிச்சையின் தரத்தை அடிப்படையாக கொண்டு மாலைதீவு இந்த முடிவினை எடுத்துள்ளது. அதன்படி அதற்கான விமான போக்குவரத்து சேவையை தொடங்க இருநாட்டு அரசுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டுள்ளது. முன்னதாக மாலைதீவு மக்கள் அவசர சிகிச்சை பெறுவதற்காக இந்தியா சென்றிருந்த போதிலும் புதிய வேலை திட்டத்தின் கீழ் மாலே மற்றும் கட்டுநாயக்கவுக்கு இடையில் விமான ஆம்புலன்ஸ் சேவை மார்ச் 1ம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளது. மாலைதீவின் போக்குவரத்து மற்றும் விமான சேவைகள் அமைச்சர் கேப்டன் முகமது அமீன் மற்றும் இலங்கையின் துறைமுகம் கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல்சரி பாலடிசில் ஆகியோருக்கு இடையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற சந்திப்பில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள ராபர்ட் பயஸ் மற்றும் முருகன் தங்களை விடுதலை செய்து குடும்பத்தினருடன் சேர்ந்து வாழ அனுமதிக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விடுவிக்கப்பட்ட முருகன், சாந்தன், ராபர்ட் பயஸ், ஜெயக்குமார் ஆகியோர் இலங்கையைச் சேர்ந்தவர்கள் என்பதால் திருச்சி மத்திய சிறை வளாகத்தில் உள்ள சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சாந்தனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில் திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டுள்ள முருகன் தன்னை விடுதலை செய்து குடும்பத்தினருடன் சேர்ந்து வாழ அனுமதிக்குமாறு கூறி 28ம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார். முதல்வருக்கு கடிதம் இதேபோல் ராபர்ட் பயஸும் தன்னை விடுதலை செய்ய வலியுறுத்தி நேற்று முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளார். மேலும் இது தொடர்பாக தமிழக முதல்வர் மற்றும் தலைமைச் செயலருக்கு இருவரும் தனித்தனியாக கடிதம் எழுதியுள்ளனர். இதையொட்டி சிறப்பு முகாமில் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது.
அரசாங்கம் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்கு பணம் இல்லை என கூறுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நெல் களஞ்சிய சாலை மாபியாக்கள் மிக குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்து விவசாயிகளை நெருக்கடிக்கு உள்ளாக்க தயாராகி வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்தார். கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் புதன்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார். வர்த்தக அமைச்சர் அரசு இறக்குமதி செய்யப்படும் என கூறிய போது விவசாயத்துறை அமைச்சர் அதனை மறுத்தார். ஆனால் தற்போது சுமார் 50,000 மெட்ரிக் டோன் அரசு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. ஒருபுறம் அறுவடை ஆரம்பித்துள்ள நிலையில் மறுபுறம் அரசு இறக்குமதி செய்யப்படுகின்றது. கீரி சம்பா நெல்லின் விலை 120 ரூபாவாக குறைவடைந்துள்ளது. கொழும்பில் பொன்னி சம்பா 275 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகின்றது. ஆனால் அரசாங்கம் 260 ரூபாவையே கட்டுப்பாட்டு விலையாக நிர்ணயித்துள்ளது. எனினும் நுகர்வோருக்கு அந்த விலையில் அரிசியை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்படுகின்றது. ஆனால் நாட்டரசைக்கான நெல் விவசாயிகளிடமிருந்து 80 ரூபாவுக்கே கொள்வனவு செய்யப்படுகின்றது. பெரும்போகத்தில் 30 லட்சம் மெட்ரிக் டோன் நெல் அறுவடை செய்யப்படும். இதன் மூலம் 20 லட்சம் மெட்ரிக் டோன் அரிசி கிடைக்கும். வேடத்துக்கான அரிசியின் தேவை 24 லட்சம் மெட்ரிக் டோன் மாத்திரமே ஆகும். எவ்வாறு இருப்பினும் தற்போது மக்களுக்கு அரிசியை பெறுவதற்கு கூட பணம் இல்லை என்பதால் 24 லட்சம் மெட்ரிக் டோன் அரிசி கொள்வனவு செய்யப்படும் என்று நாம் நினைக்கவில்லை. எனவே அவற்றை களஞ்சியப்படுத்துவதற்கு பாரிய வர்த்தகர்கள் தயாராகிக் கொண்டிருக்கின்றனர். சதோசா மற்றும் மாவட்ட செயலங்கள் ஊடாக அரிசியை விற்பனை செய்வதற்கு முன்னெடுத்த முயற்சிகள் தோல்வியடைந்துள்ளதால் விவசாயிகளிடமிருந்து நெல்லை கொள்வனவு செய்வதற்கு தம்மிடம் பணம் இல்லை என அரசாங்கம் கூறுகின்றது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு பாரிய வர்த்தகர்கள் குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்து கூடிய விலையில் அரிசியை விற்பனை செய்வார்கள். இவ்வாறு விவசாயிகளை நெருக்கடிக்கு உட்படுத்தாமல் மாற்றுத் திட்டங்களை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். பொதுமக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி ஐக்கிய மக்கள் சக்தி முன்னெடுத்த பாரிய ஆர்ப்பாட்டத்தின் போது அரசாங்கம் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை புறையத்தை மேற்கொண்டது. இதற்கு அரசாங்கம் பெருமளவு பணத்தை செலவிட்டுள்ளது. இந்த பணத்தை பாடசாலை கல்வியை மேம்படுத்துவதற்கு ஒதுக்க முடியுமாக இருந்தால் பெரும் நலன் விளையும் என எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். உயர்தரம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு மற்றொரு சமூக சேவை நிறுவனம் மூலம் ஊதியம் வழங்கப்படும் நாட்டில் கண்ணீர் புகை தோட்டாக்கள் மற்றும் நீர்த்தாரைகளுக்கு தேவையான உபகரணங்களை இறக்குமதி செய்வதற்கு பணம் செலவிடப்பட வேண்டுமா? இல்லை என்றால் ஆசிரியர் பற்றாக்குறையையும் வள்ளப்பற்றாக்குறையையும் தீர்த்து கல்வித்துறையை கட்டி எழுப்புவது குறித்து சிந்திக்க வேண்டும் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அரச பயங்கரவாதம், அரச மிலேச்சத்தனம், அரச வன்முறை, அரச கெடுபிடிகள் மூலம் ஐக்கிய மக்கள் சக்தியின் பயணத்தை தடுத்து நிறுத்த முடியாது. 220 லட்சம் மக்களுக்காக வேண்டி அமைதியாகவும் ஜனநாயக ரீதியாகவும் வீதியில் போராட்டம் நடத்தினாலும் சட்டவிரோத அரசாங்கத்தின் சட்டவிரோத தாக்குதல்களுக்கு உட்பட வேண்டி ஏற்பட்டது. மக்களால் தெரிவு செய்யப்படாத, மக்களான இல்லாத, சட்ட ரீதியான அங்கீகாரம் இல்லாத அரசாங்கமே இவ்வாறான தாக்குதலை மேற்கொண்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி உட்பட தற்போதைய அரசாங்கம் மக்கள் ஆணை இல்லாமல் ஆட்சியை நடத்தி வருகின்றது. கண்ணீர் புகை, குண்டாந்தடிகள், போலீஸ் மிரட்டல், அரச பயங்கரவாதம் என்பனவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக நாட்டில் உள்ள 10,126 பாடசாலைகளில் கற்கும் 41 லட்சம் மாணவ மாணவிகளின் மனித மற்றும் அடிப்படை உரிமைகளில் கவனம் செலுத்துங்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். தேசிய கொடியை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவோருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பதில் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் தெரிவித்துள்ளார். அவற்றை கண்காணிப்பதற்கு தனி குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தேசப்பந்து தென்னக்கோன் மேலும் தெரிவித்துள்ளார். மேலும் சுதந்திர தினத்தை முன்னிட்டு கொழும்பு காலிமோத்துடல் வீதி முழுமையாக மூடப்பட்டுள்ளதுடன் எதிர்வரும் பிப்ரவரி 3 பகல் 2 முதல் 4 பகல் 12 வரை குறித்த வீதி முழுமையாக மூடப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதியில் விக்ரம் சிங்கவின் கொழும்பு கொள்ளுப்பட்டியில் உள்ள வாசஸ்தலத்திற்கு கடந்த வருடத்தில் தீ வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பான சிசிடிவி கேமரா காட்சிகள் மற்றும் காணொலிகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு கொழும்புக்கோட்டை நீதவான் திலினகமிகை குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். அதேவேளை மேற்படி சம்பவம் தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்ட நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகாத 4 பிடியாணை பிறப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த வருடம் ஜூலை மாதம் 9 ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கொள்ளுப்பட்டி வாசஸ்தலத்துக்கு தீ வைக்கப்பட்ட போது தீ அனர்த்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு அங்கு தீயணைப்பு படை வந்தது. இவ்வாகனத்தை தடுத்து அரச ஊழியர்களின் கடமைக்கு இடையூறு விளைவித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்காவும் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராக இருக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டிற்குள் 1 மில்லியன் இளம் தொழில் முயற்சியாளர்களை உருவாக்குவதற்கான வேலைத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலா காணி மற்றும் விளையாட்டு மற்றும் இளைஞர் விவகார அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
நாம் யாருக்கும் சவால் விடுப்பதற்காக பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. நாட்டின் வெற்றிக்காகவே பொறுப்புகளை ஏற்றோம். அந்த சவாலை முடிந்தளவு வெற்றி கொள்வோம். கடந்த காலத்தில் சுற்றுலா கொண்டிருந்த சரிபை தகளரும் அறிவர். அதன் இன்றைய நிலைமை தொடர்பிலும் அனைவரும் அறிவோம். சுற்றுலாத்துறை சடுதியாக அபிவிருத்தி கண்டுள்ளது. தற்போது கிரிக்கெட் தடையும் நீங்கியுள்ளது. பல வருடங்களுக்கு பின்னர் மேற்கிந்திய அணி ஆஸ்திரேலியாவை தோற்கடித்துள்ளது. அது போன்றதொரு எதிர்கால வெற்றியை நோக்கி செல்வது எமது இலக்காகும். அது மட்டுமன்றி நாட்டின் இளம் சமூகத்தினரை தொழில் முயற்சியாளர்களாக மாற்றும் வேலை திட்டம் ஒன்றும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் கீழ் 1 மில்லியன் தொழில் முயற்சியாளர்களை உருவாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதனால் இலங்கை மக்களின் வாழ்வில் பெரும் மாற்றம் ஏற்படும் வேலை திட்டங்கள் அமைச்சின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் குறைகட்டுமான் நெடுந்தீவுக்கு இடையில் பயணிகள் சேவையில் ஈடுபடும் வடதாரகை படகினை திருத்தம் செய்வதற்கு 32 லட்சம் ரூபாய் செலவாகும் என கடற்படை தெரிவித்துள்ளது. கச்சத்தீவு திருவிழாவுக்கு முன்னர் வடதாரகை படகினை திருத்தம் செய்யுமாறு யாழ் மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தியிருந்தார். இதனையடுத்து வடதாரகை படகின் திருத்த வேலைக்கான மதிப்பீட்டை மேற்கொண்ட கடற்படையினர் திருத்த பணிகளுக்காக 32 லட்சம் ரூபாய் செலவாகும் எனவும் பழுதுகள் காணப்பட்டால் அவற்றினை திருத்தம் செய்வதற்கு மேலதிக பணம் தேவைப்படும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையிடம் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறிகட்டுவான் நெடுந்தீவுக்கு இடையில் பயணிகள் சேவையில் ஈடுபடும் குமுதினி படகு இன்றைய தினம் முதல் சேவையில் ஈடுபடும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இப்படகின் திருத்த வேலைக்காக 75,000 ரூபாய் செலவானதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. நிகழ்நிலை பாதுகாப்பு சட்ட மூலத்திற்கு சபாநாயகர் மஹிந்த ஜாபாவே விருத்தின ஒப்புதல் அளித்துள்ளதுடன் அது இன்று முதல் அமலுக்கு பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சமூக ஊடகங்கள் மற்றும் ஊடகங்கள் பற்றி நிகழ்நிலை காப்புச் சட்டம் வலியுறுத்துகிறது. ஜனவரி 23 மற்றும் 24 தேதிகளில் பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு திருத்தங்களுடன் நிறைவேற்றப்பட்ட நிகழ்நிலை காப்புச் சட்ட மூலத்தில் சபாநாயகர் மஹிந்த ஜாபாவே விருத்தின இன்று தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தியுள்ளார். இத்துடன் ஜெஃப்னா கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jaffnaclary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.